பேரை சொல்லல, காமனா சொல்றாங்க. நாங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொன்னக்கூடிய மீனிங் என்னன்னா, இந்த ஹீரோ நான் சூப்பரா பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா, ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவிர்ச்சி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்கவிர்ச்சி நமக்கிட்ட இருக்குது. இப்போ அருகில் இருக்குது கேரளா, அங்கேயே அரசியல் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது, எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது, இங்கே கூடுதலாக இருக்குது. இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் நோக்கி வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாற்றிட்டாருன்னா ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோ வரந்தவர் ரியல் ஹீரோவாக இருக்க போகிறாரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோன்னு இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ணை அவர்கள். இந்த இடத்துல முன்ன ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு. நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அப்போ அவர் ஹீரோவா? அவர் ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். அந்த 30 லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா, ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்து தானே பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும். என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். தனி மனிதனில் இல்லை மாற்று, முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று. நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. நான் இருப்பேன் போயிடுவேன், ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை இருக்கணும். ஏன்னா அது அப்படியே இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு, பேசுகிறது அமீர் ஆதம் பாபா சீமான்னு ஏன் பார்க்குறீங்க, நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்கள். அது அந்த அதை பாருங்கள், அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறத அப்புறம் விவாதிங்க, அதுதான் சரியாக இருக்கும். நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இப்போ மாற்றங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க, அது ஒரு அரசியலான வாழ்த்துக்கள் இருக்கலாமா? இல்லை இல்லை தம்பி, ஆமாம் அதுக்கு இல்லை இல்லை அது அது ஒரு ஒரு வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில் வரும், அது வரலாறாக மாறும். தம்பி லாரன்ஸு செய்யும்போது அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது, அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு வாழ்த்துவேன். மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதற்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். அவர் நிறைய செய்கிறார், நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய செய்கிறார். அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லல்ல செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிற காரணம் அதுதான். அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும், அவருக்குள்ளே வரணும், அவருக்குள்ளே வரணும். அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும். கேள்விகள் பிறக்கும்போது தான் பதில் தேடல் வரும். தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு வரும். அதில் கேட்குறதுக்கே அஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிரும். அப்புறம் இதுலேருந்து தெரியுதா நீட்டை ஏன் நாங்கள் வேணாம்னு வெறுக்கிறோம்ட்டு? நீட்டை ஆதரித்த பெருமக்கள்கிட்ட தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன், போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில். எத்தனை பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க, 50 பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்னன்னு சொல். ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க? ஏன் நீ அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட உன் மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால்? வட இந்தியாவிலலாம் எந்த பெண்ணுக்கு தோடை கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்தீவில் விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிற நீங்கள், ஈவிஎம் எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. ரெண்டையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. துப்பட்டாவை கழட்டுறீங்க, உள்ளாடையை கழட்டுறீங்க, தலைமுடியை விரித்து போடுறீங்க. எங்கள் பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில் நீங்கள் உள்ள அனுப்புறீங்க எங்களை? என்னுடைய பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு. நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை. நீட் எழுத போனப்போ அவள் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க. உன் நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செயின் இதிலெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா? அது ஒரு அச்சமூட்டி உள்ளே கூட்டிட்டு போகிறேன். இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்புமே நீங்கள், நான் நீட்டில் நாங்கள் 2 பேரும் தேர்ச்சி பண்ணிட்டு வந்துடுறோம் மாணவர்கள். இப்போ இதில் நீங்கள் எப்படி தர வைக்கிறீங்க? 1200
1199 மதிப்பெண்கள் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு. நான் 800 வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்டில் தோற்றுவார். அப்போ இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க, மருத்துவம் பிடிக்க. இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அப்போ? அப்போ தூக்கிடுங்க, நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு? அது தேவையில்லை. இல்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்தில் தான் மாறுதல் இருக்கா? இல்லை, அதே பழைய சிலபஸ் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம். அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவேன்? நீட்டையே தனியார் மூலம் நடத்துகிறாங்க, அதை யாராவது கேட்குறீங்களா? அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது? தனியார் ஏன் நடத்துது? அது பரீட்சை நடத்துகிறது அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணும்ல. நீ நீ இப்போ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற தனியார் நிறுவனம். யார் அதை சொல்லுங்க? நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, தேர்தலை நீங்கள் நடத்துவீங்க, அந்த எந்திரத்தை அவன் தயாரித்து உங்களுக்கு கொடுப்பான். நீங்களே பார்க்குறீங்க, ஒரு வலையொலியில் வருது, பெட்டியை திறந்து ஓட்டப்புறம் எடுத்து எடுத்து பைக்கில் ஓட்டு போயிட்டு இருக்காங்க. போகிற அவனோட செய்வோம், அதை விற்கிற விமானத்தை வாங்கி. அதெல்லாம் கூடுதல். தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது, அவரு கொஞ்சம் பேச சில கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு. ஆனாலும் மதிப்பிற்குரிய ஏடிஜிபி ஐயா அருண் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசியிருக்கூடாது, அதை தவிர்த்துருக்கலாம் தம்பி. அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா? திடீர்னு வந்துருச்சா அவர்கிட்ட? வச்சது யார்? முப்பது கிலோ வரைக்கும் கூட வர சரியா இருக்கு. இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க. அதெல்லாம் இல்லை, சிறைக்கில் வச்சு அடிக்கிறது தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்செயல். அதெல்லாம் ஆமாம். ராகுல் காந்தி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது. வெளியில் போய் பேசாமல் இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது. இல்லாம இந்திய பிரதமர் போலவே தமிழக முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமே இருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பார்க்குறேன், வேற எதுவும். நீங்கள் என்ன கேள்வி, நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம்ல. நீங்கள் எழுப்புகிற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா? அப்புறம் எப்படி சந்திப்பாங்க? பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி, ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத பிரதமர் எப்படி பிரசை மீட் பண்ணுவார்? எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள். பணம் செல்லாதுன்னு நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்களில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? பயங்கரவாதம் ஒளிஞ்சிருச்சுன்னு நீங்கள் அப்புறம் இதுக்கு என்ன ரைடு விட்றீங்க? கருப்பு பணம் ஒழிஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடுலாம் ஏன் வருது? இப்போ எல்லாமே ஃபால்ஸ் கோப்பு, எல்லாமே போய்